தமிழால் இணைந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். மைக்ரோமாக்ஸ் ப்ராடக்ட் ரொம்பவே அமேசிங்காகவும் செமையாகவும் இருக்குது. குறைய சொல்ல முடியாதுங்க. அவங்க கொடுத்துருக்க ஆஃபர் அப்படி இருக்குன்னு வச்சுக்கலாமே. தமிழால் இணைந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போது என்ன டாபிக் பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மைக்ரோமாக்ஸ் இஸ் பேக் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க இந்த சைனா கொரோனா பிரச்சனை அது இதுன்னு வந்து சைனா மேலே ஏகப்பட்ட ப்ரெஷர் ஆகி எல்லா மொபைல்ஸும் சைனா மொபைல்ஸாக இருக்குது. அதை நம்ம ஒதுக்கி கட்டிட்டு நம்ம இந்தியன்ஸ்க்கான ஒரு முக்கியத்துவம் தருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த டைமை நல்லா ஸ்பாட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறாங்க மைக்ரோமாக்ஸ். அது மட்டும் இல்லாமல் அப்படி சொல்லிட்டு இவங்க ப்ராடக்ட் ஒன்றும் குவாலிட்டியில் ஒன்றும் கம்மியாக இல்லை. இந்த ப்ரைசிங் ரேஞ்சுக்கு பெஸ்ட் ஸ்க்ரீன், பெஸ்ட் ப்ராசஸர், பெஸ்ட் பேட்ரி, பெஸ்ட் கேமரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே ஆல் ஓவர் பெஸ்ட் அண்ட் மிட்ரேஞ்ச் மொபைல். இது ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா குறை சொல்லாத அளவுக்கு கொடுத்துருக்காங்க. மைக்ரோமாக்ஸ்க்கு இது ஒரு பயங்கர ப்ளஸ் பாயிண்ட்டாக கூட இருக்கலாம். ஏன்னா இந்த டைமை வந்து அவங்களுக்கு கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. பட் இந்த மொபைல்ஸ்லேருந்து இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்ன நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கீழே ரெட் கலரில் வர சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணி பக்கத்துலேயே வர பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற அடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மிஸ் ஆக வந்துட்டே இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம முதல்ல பார்க்க போகிற மொபைல் மைக்ரோமாக்ஸ் இன் 1B. இந்த மொபைல் அப்படின்னு பார்க்குறப்போ ஹெச்டி டிஸ்பிளே, 6.5 inch டிஸ்பிளே. இதில் யூஸ் பண்ணிக்க ப்ராசஸர் அப்படின்னு பார்க்குறப்போ மீடியா ஹெலிக் G35 ப்ராசஸர், 5000 mAh பேட்ரி. அது மட்டும் இல்லாமல் பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா 13+2 MP கேமரா அண்ட் முன்னாடி 8 MP ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்க அப்படின்னா இவங்க கேமிங் ப்ராசஸ்க்காகவே, அதாவது கேமிங் ப்ராசஸர் அப்படின்னு சொல்கிறாங்க, கேம் எல்லாருக்கும் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இது என்ன மோட்டிவுக்காக இந்த ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறப்போ ஆன்லைன் கிளாஸஸ். ஸோ உங்கள்கிட்ட அவ்வளோ பெரிய பட்ஜெட் இல்லை, ஆனால் உங்களுக்கு பசங்களுக்காக ஆன்லைன் கிளாஸ்க்கு நீங்கள் வந்து மொபைல் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது உங்களுக்கான ஒரு பெஸ்ட் மொபைலாக இருக்கும். இதை பார்த்திங்க அப்படின்னா 4GB 64GB வேரியண்ட்டில் வருது. ஸோ இந்த மொபைல் வந்து ப்ராசஸர் தென் எந்த விஷயத்தில் வந்து குறை சொல்ல முடியாது. ஏன்னா இந்த ரேட் அவங்க கொடுக்குற பட்ஜெட்டுக்கு இது ஒரு வந்து பெஸ்ட்டான மொபைலாக இருக்கும். இதோட விலை அப்படின்னு பார்க்குறப்போ 7000 அப்படின்னு பார்க்குறப்போ, ஸோ இந்த ரேட்டுக்கு இவ்வளோ சூப்பராக யாராலையும் கொடுக்க முடியாது. இவங்க அந்தளவுக்கு வந்து நிறைய ஃபியூச்சர்ஸ் இன் லோ பட்ஜெட் அப்படின்னு தான் இந்த மோட்டிவில் தான் வந்து இவங்க இந்த மொபைலை வந்து விட்டுருக்காங்க. ஓகே நண்பா, நம்ம லிஸ்ட்டில் இருக்க ரெண்டாவது, அதாவது மைக்ரோமாக்ஸ் தரப்புலேருந்து இன்னொரு வந்திருக்க வெளியிருந்திருக்க இன்னொரு மொபைல் அப்படின்னு பார்க்குறப்போ மைக்ரோமாக்ஸ் இன் Note 1. இந்த மொபைல் அப்படின்னு பார்க்குறப்போ பர்சனலாக இந்த மொபைல் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஏன் அப்படின்னு பார்க்குறப்போ எனக்கு இந்த பட்ஜெட்டுக்குள்ளே ஃபுல் HD ஸ்க்ரீன் மோஸ்ட்டாக எந்த மொபைலுமே தரதில்லை. இவங்க தந்திருக்காங்க வித் 48 MP ப்ளஸ் 5+2+2 MP கேமராவோட வித் 8 MP செல்ஃபி கேமராவும் கொடுத்துருக்காங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸர் அப்படின்னு பார்க்குறப்போ மீடியா ஹெலிக் G85 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க வித் 500 mAh பேட்ரி, 6.7 inch டிஸ்பிளே. அதாவது முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபுல் HD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. தென் சி டைப் ஃபாஸ்ட் சார்ஜரும் கொடுத்துருக்காங்க வித் 10 watts ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இது சி டைப் அப்படின்னு பார்க்குறப்போ இப்போ வர எல்லா மொபைல்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா சி டைப் தான் கொடுக்குறாங்க. இந்த மொபைல் பார்க்குறப்போ ரொம்பவே அமேசிங், செம்மையாக இருக்குது. இதோட பில்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்க்குறப்போ ரொம்பவே அமேசிங்காக இருக்குது. நான் பர்சனலாக இதை பற்றி நான் படித்து நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கிட்டு தான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன். அந்தளவுக்கு இந்த மொபைல் வந்து சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. மைக்ரோமாக்ஸ் தரப்புலேருந்து இது ஒரு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது இவங்க ஃப்யூச்சரில் வந்து இவங்க கம்பெனிக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்தளவுக்கு அவங்க பெஸ்ட்டாக ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுக்க ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. இனி வர காலத்தில் நமக்கு கிடைச்ச நியூஸ் வச்சு பார்க்குறப்போ இதே மாதிரி மைக்ரோமாக்ஸ் நிறைய மொபைல்ஸை முடிஞ்சளவுக்கு பட்ஜெட்குள்ளே கொடுக்க பார்க்க போகிறாங்கிறதான் உண்மையான ஒரு விஷயம். மேபி இருக்கலாம், இல்லை கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியாக இருக்கலாம், இல்லை இதை விட கம்மியாகவும் பெஸ்ட்டான மொபைல்ஸ் கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் முறையாக இந்த நியூஸ் வரல. நான் வந்த உடனே உங்கள்கிட்ட வந்து நான் அதை சொல்கிறேன். இது பார்த்திங்க அப்படின்னா 4GB 64GB வேரியண்ட்டும் 6GB 64GB வேரியண்ட்லும் இந்த மொபைலில் வந்து கிடைக்க போகுது. இதோட விலை அப்படின்னு பார்க்குறப்போ 4GB 64GB வேரியண்ட்டில் வாங்கினீங்க அப்படின்னா இதோட விலை அப்படின்னு பார்க்குறப்போ 10,999, இல்லை அதை விட கொஞ்சம் மெமரி ஜாஸ்தியாக 4GB 128GB மெமரியில் வாங்குறீங்க அப்படின்னு பார்க்குறப்போ அந்த வேரியண்ட்டோட விலை வந்து 12,500. ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. முன்னாடி பண்ணாட்டியும் பரவாயில்ல நண்பா, இப்போ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே வர பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.